Now before we conclude this session, I would like to add a few don'ts for those who are in the average level. Number one, don't take exaggerations in the Bible literally. வேதத்தில் மிகைப்படுத்தி கூறப்பட்டவைகளை எழுத்தின்படியே அப்படி எடுக்கக்கூடாது. Don't take exaggerations in the Bible literally. வேதத்தில் மிகைப்படுத்தி கூறப்பட்டதை எழுத்தின்படியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. Now in theology this is called hyperbole or hyperbolic statements. Those of you in mathematics you know that the shape of hyperbola, it just expands. So it is a kind of exaggeration. It's a mathematical term employed here in theology. இறையியல் தத்துவ வட்டாரங்களிலே இதை கணித சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிற ஒரு உருவம் இருக்கிறது, அதாவது ஹைபர்போலா என்பது விரிந்து போகிற, அதாவது அகலமாய் கொண்டே போகிற விதமாக மிகைப்படுத்தி கூறுதல். Let me give some examples of hyperboles in the Bible. வேதத்தில் அப்படி மிகைப்படுத்தி கூறப்பட்ட சில எடுத்துக்காட்டுகள். Deuteronomy chapter 1 and verse 28. உபாகமம் 1:28. Where can we go up? Our brethren have discouraged our hearts, saying, the people are greater and taller than we. The cities are great and fortified up to heaven. Moreover, we have seen the sons of Anakim there. நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும், வானத்தை அளாவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கின்றனர் என்றும். This is obviously an exaggeration. Maybe it was 3 stories or 5 stories. It was not up to the heavens. இது மிகைப்படுத்தி கூறப்பட்ட ஒரு சம்பவம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் வானளாவுகிற கட்டிடம் என்று சொன்னால் கூட போனால் 3 மாடி இருக்கலாம், 4 மாடி இருக்கலாம், அவ்வளவுதான். Second Samuel, another example, first chapter, Second Samuel, first chapter. இரண்டாவது எடுத்துக்காட்டு, 2 Samuel, முதல் அத்தியாயம். And verse 23. 23rd verse. Saul and Jonathan were beloved and pleasant in their lives, and in their death they were not divided. உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. They were swifter than eagles. கழுகுகளை பார்க்கிலும் வேகமானவர்கள். They were stronger than lions. சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்கள். See, that is obviously not true. Nobody can fly faster than the eagle. கழுகை விட வேகமாய் யார் பறக்க முடியும்? And nobody could have been stronger than a lion. சிங்கத்தை விட பலமாயும் இருக்க முடியாது. It is just a hyperbolic statement. It is just an exaggeration. இது மிகைப்படுத்தி கூறப்பட்ட வாசகங்கள். If you take it literally, எழுத்தின்படியா எடுத்துக்கொண்டால் you will go to another false doctor. இன்னொரு துருபதேசத்துக்கு நாம் போவோம். One of the outstanding power preachers of the world, he writes in his book that Adam and Eve originally had wings and they were flying. That is why they were controlling all the birds and the animals. வல்லமை உபதேசம் என்பதை குறித்து உலக அளவிலே மிக பெரிய சிறந்த பிரசங்கியார் என்று பெயர் பெற்றவர் தன்னுடைய கட்டுரை எழுத்துக்களிலே ஆதியிலே மனிதன் உருவாக்கப்பட்ட அந்த நாளில் ஆதாமும் ஏவாளும் பறந்து போகிற அளவிற்கு சிறகு உள்ளவர்களாக இருந்தார்கள், ஆகையினால் தான் அவர்கள் வானத்து பறவைகளையும் மிருகங்களையும் கூட அவர்கள் அடக்கி ஆள முடிந்தது என்று அவர் சொன்னார். And if he conducts a conference in Madras, every pastor and every preacher and every evangelist will be there in his meeting. அவர் சென்னையிலே ஒரு கூட்டம் நடத்தினார் என்றால் சென்னை பட்டணத்தில் இருக்கிற எல்லா பிரசங்கிமாரும் அங்கேதான் இருப்பார்கள். And some of the things which he has written, you just cannot fit in anywhere in the Bible. அவர் எழுதின சில காரியங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள், ஆனால் வேதத்தில் எந்த வசனத்தோடு அது ஒத்தே போகாது. And he said initially women were giving birth from the side, only later on it was changed. அவருடைய எழுத்துக்களிலே ஒரு இடத்தில் எழுதி இருக்கிறார், துவக்கத்திலே பெண்கள் பிள்ளை பெற்றெடுத்தது மனிதருடைய அந்த விலா பக்கத்தில் இருந்துதான் என்று சொல்கிறார். Lots of things he has written. அவருடைய எழுதினது வித்தியாசம் வினோதமானவைகள் ஏராளம். And you ask him how he writes it, he says he writes it by revelation. அவர் எப்படி விதமாய் எழுதுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், எனக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டின்படி எழுதினேன். And he will quote these words, you know, when Saul and Jonathan and David, Saul and Jonathan, they could be swifter than eagle. Obviously Adam also could have been swifter than eagles. அதற்கு வசன ஆதாரம் என்ன என்று கேட்டால் இந்த வசனத்தை சொல்கிறார், இந்த சவுலும் யோனத்தானும் கழுகுகளை பார்க்கிலும் வேகமாய் பறந்தார்கள், பறக்கக்கூடியவர் என்று சொல்றார், ஆகவே ஆதாமும் ஏவாளும் பறந்தார்கள் என்று சொல்கிறார். This is just an illustration. This is just an exaggerated expression to say that both of them were very swift and very strong. இந்த வார்த்தைகள் உருவகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, அவர்கள் வேகமானவர்கள் பலமானவர்கள் என்பதற்காக மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட வாசகங்கள். And book of Psalms chapter 6 and verse 6. சங்கீதம் 6:6. I am weary with my groaning.
All night I make my bed swim. I drench my couch with my tears. At least Tamil is somewhat alright, but English it says, my bed is swimming. ஆங்கில வேதம் என்ன சொன்னேன் கட்டில் மிதக்கிறது என்று சொல்கிறார். Well, I don't even, you know, physiologically nobody has got so much of tears in the tear glands. இங்கே கண்ணீர் வருகிற அந்த ஊறுகிற அந்த கிளாண்ட்லே சுரபியிலே அவ்வளவு கண்ணீரே கிடையாது. Even you cannot swim, how can your bed swim? நீங்களே நீச்சல் அடிக்க முடியாது, அங்கே கட்டில் நீச்சடிப்பது எப்படி? This is just an exaggeration. மிகைப்படுத்தி கூறப்பட்ட வாசகம். A similar exaggeration we have in Psalm 119. 119 சங்கீதத்தில் இன்னொரு மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட வாசகம். That is 136. 136. Rivers of water run down from my eyes. என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் அதாவது நதி போல ஓடுகிறது. ஆங்கில வேதம் சொல்லுகிறது. That cannot be. அதுவும் சரியானதல்ல. It is again an illustration, it's an example. உருவகப்படுத்தி சொல்லப்பட்ட வாசகம். And then come with me to Micah. மீகாவின் புத்தகம். Chapter 6 and verse 7. 6-7. Will the Lord be pleased with thousands of rams or 10,000 rivers of oil? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? There is no such thing as the oil of river. It is an exaggeration. This is what we call hyperbolic. எண்ணெயாய் ஓடுகிற பதினாயிரம் ஆறு என்று ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் மிகைப்படுத்தி கூறப்பட்ட வாசகம். And Luke 15:32. லூக்கா 15:32. It was right that we should make merry and be glad, for your brother was dead and he is alive again. But that fellow never died. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். உண்மையா என்றால் அவன் மரிக்கவே இல்லை. He never died, isn't it? If he had died, only his body would have come. The fellow would not have come. இளைய சகோதரன் மரித்திருந்திருப்பானே ஆனால் அவனுடைய சரீரம் தான் வந்திருக்கும், அவன் உயிரோடு வர முடியாது. It's as good as death. Now that's what it means. This is what the exaggeration, when we talk about exaggeration in the Bible, this is what it means. வேதத்தில் மிகைப்படுத்தி கொள்ளப்பட்ட சொல்லப்பட்ட வாசகம் என்று சொன்னால் அவன் மரித்தது போல கணக்கு, அவ்வளவுதான், இப்ப உயிரோடு வந்து விட்டான். Does this mean there is error in the Bible? இவெல்லாம் இருப்பதனால வேதம் தவறானது என்று சொல்ல முடியுமா? No. இல்லை. Because no reader of the Bible is ever misled by this information. இந்த ஒரு புள்ளி, இந்த விபரத்தினாலே வேதத்தை வாசிக்கிற எந்த ஒரு நபரும் தவறாய் நடத்தப்படவில்லை. He is only understanding the emphasis and the impact behind that particular statement. இந்த குறிப்பிடப்பட்ட வாசகங்கள் மூலமாக அங்கே சொல்லப்பட்ட சம்பவத்தை குறித்து அதிகமாய் வலியுறுத்தப்படுகிறார். And Jesus said that if your right hand offends you, you pluck it off. உன்னுடைய வலது கண் இடர் உண்டாக்கினால் அது பிடுங்கி எரிந்து போடு. That's an exaggeration. மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட வார்த்தை. Even if you don't have both eyes, you can still be lusting after women. நமக்கு ரெண்டு கண்ணுமே இல்லை என்று சொன்னால் கூட நாம் பெண்கள் பேரில் இச்சையா இருக்க முடியும். You can have more fancies without eyes. கண் இல்லாமலேயே கற்பனை உலகத்தில் மிதக்கலாம். So the eyes alone, the physical eyes alone is not the main thing. You still have something deeper than that. இந்த சரீர பிரகாரமான கண்ணை விட ஆழமான பகுதி ஒன்று இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. So what Jesus was telling you, take a drastic step in order to maintain your purity. That's what he meant. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நம்மை பரிசுத்தவானாய் காத்துக்கொள்வதற்கு மிக அதிகமாய் நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும் என்பதுதான். So wherever there is some sort of exaggerations like this, don't translate it or interpret it literally and get into unnecessary meanings. ஆகவே மிகைப்படுத்தி கூறப்பட்ட இந்த இப்படிப்பட்ட வாசகங்கள் நீங்கள் காணுவீர்களேயானால் அதை நீங்கள் எழுத்தின்படியாக எடுத்துக்கொண்டு அதற்கு வியாக்கியானம் பண்ண முயற்சிக்க கூடாது. You may wonder why brother this is not necessary, this point is not necessary. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்ன brother இதெல்லாம் தேவைதானா, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். There have been some groups talking about perfection doctrine among whom some young people, when they were not able to come out of their lust of the eyes, have plucked off their eyes. Do you know that? பூரணமாகுதல் என்று சொல்கிற உபதேசத்தை கூறி வந்த ஒரு குறிப்பிட்ட குழுவை சேர்ந்த மக்கள் தங்களால் இப்படிப்பட்ட இச்சை என்று சொல்கிற பாவத்தை விட்டு வெளிவர முடியாதபடியினாலே அவர்கள் தங்கள் கண்களை கூட பிடுங்கிக் கொண்டார்கள். And some of them in that doctrinal group, they undressed themselves in the church meetings. அப்படிப்பட்ட குழுவை சேர்ந்தவர்கள் ஒரு ஆராதனையின் சமயத்திலே தாங்கள் போட்டிருந்த வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். Because they believed that holiness means Adam like innocence. அவர்கள் பரிசுத்தம் என்றால் ஆதாமை போல
இன்னசென்ட் ஆக இருக்க வேண்டும் என்று விளங்கிக் கொண்டார். அறியாமை என்று சொல்கிற ஒரு காலத்தில் இருக்க வேண்டும் என்று வியாக்கியானம் பண்ணினார். Man will never get the Adamic innocence again. That's over. ஆதாமுக்கு இருந்த அறியாமை என்று சொல்கிற அந்த ஒரு நிலைமைக்கு மனிதன் இப்பொழுது வர முடியாது. The law முடிந்து விட்ட காலம். The law has come and the knowledge of sin has come through the law. நியாய பிரமாணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தின் மூலமாக பாவம் என்கிற ஒரு அறிவு மனிதனுக்கு வந்திருக்கு. Now innocence is not possible. அறியாமை என்பது இப்பொழுது இயலாது. Ignorance may be possible until you hear the gospel. அறிவில்லாமை என்பது வேண்டுமானால் சுவிசேஷம் கேள்விப்படாமல் இருக்கலாம். But even before hearing the gospel you have the law of your mind. ஆனால் நியாய சுவிசேஷத்தை கேட்பதற்கு முன்னதாகவே நம்முடைய மனதின் பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. So you cannot get back to that old day. ஆகவே அந்த அறியாமை என்று சொல்கிற அந்த யுகத்திற்கு நாம் போக முடியாது. So today is not Adam like innocence but Jesus like holiness. ஆனால் இன்றைக்கு ஆதாமை போல அறியாமை என்று சொல்கிற காலத்திற்கு அல்ல, கிறிஸ்துவை போல பரிசுத்தம் என்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். That is walking in transparency and fellowship with God and with one another. தேவனோடும் மனிதரோடும் வெளியரங்கமான நெருக்கமான ஐக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை. I want to tell you the devil is capable of driving God's people cranky and fanatic on any of these issues. He is quite capable. சத்ருவாகிய சாத்தான் தேவனுடைய ஜனங்கள் மிக பைத்தியக்காரத்தனமாக ஒரு ஓர கொள்கைக்கு போவதற்கு அவளை துரத்தி விடவனால் முடியும். And for that he will quote some scriptures. அதற்கு ஆதாரமாக வேத வசனத்தையே சொல்லுவான். Against that evil day I am forewarning you today. அப்படிப்பட்ட ஒரு துரான நாட்கள் வருவதற்கு முன்னதாக உங்களை எச்சரிக்கிறேன். Secondly, இரண்டாவதாக, don't be surprised over the changes in quotations. மேற்கோள் காட்டும் பொழுது அந்த வாசகங்களில் சில மாறுதல்கள் இருந்தால் அதை பெரிதுபடுத்த வேண்டாம். You know, Old Testament is very often quoted in the New Testament. எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் புதிய ஏற்பாட்டில் மேற்கோளாக காட்டப்படுகின்றன. புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஏறத்தாழ 250 to 300 பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கின்றன. And as it is quoted in the New Testament. அவைகளை ஒவ்வொன்றாய் எடுத்து நெருக்கமாய் கவனித்து பார்ப்போமேயானால் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்க அந்த வார்த்தைக்கும் மேற்கோளாக எடுத்து கையாளப்பட்டதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கலாம். They will either change the words. வார்த்தைகள் மாறி இருக்கலாம், பதங்கள் மாறி இருக்கலாம். Or they will leave out certain things and add a few things. இல்லாவிட்டால் ஒரு சில பதங்கள் விடப்பட்டு வேறு பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். Or they will make the negative into positive or positive into negative. இல்லாவிட்டால் அங்கே எதிர்மறையாய் சொல்லப்பட்டிருக்கும் இங்கே சாதக முறையில் எழுதப்பட்டிருக்கும். இல்லாவிட்டால் சாதகமாய் சொல்லப்பட்டது இங்கே எதிர்மறையாய் கையாளப்பட்டிருக்கும். Now that creates a big question. அது ஒரு பெரிய கேள்வி. If God inspired the New Testament writers, why did they quote it wrongly from the Old Testament? தேவன் புதிய ஏற்பாட்டு ஆக்கியோன்களை தம்முடைய அகத்தூண்டுதல் மூலமாக எழுத செய்திருப்பாரேயானால் ஏன் பழைய ஏற்பாட்டு வசனங்களை இப்படி மாற்றி எழுதியிருக்கிறார்கள்? Now this is the question of the Bible critics. வேதத்தை குறை கூறுகிறவருடைய கேள்வி இது. Now we should not run away from this question but we should answer the question. இந்த கேள்வி கேட்ட உடனே இதெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாது என்று ஓடக்கூடாது, பதில் சொல்ல வேண்டும். Because we ourselves otherwise will be running away from the man who causes doubt, but you cannot run away from the man who is inside, who is living in doubt. ஏனென்றால் சந்தேகத்தை கிளறி விட்டு அந்த மனிதனிடத்திலிருந்து ஓடி விட்டாலும் நமக்குள் இருக்கிற மனிதனுக்கு எழுப்புகிற சந்தேகத்திற்கு நாம் தப்ப முடியாது. He will sleep with you. அவன் உங்களோட தூங்குவான். He will come to you in the bathroom. பாத்ரூமுக்கும் வருவான். And he will be with you in the prayer meeting. ஜெப கூட்டத்துக்கும் கூடவே வருவான். And you will have to tell that man, why will I run away from you? அந்த மனிதனை பார்த்து உன்னை விட்டு நான் இங்கே ஓடுவேன். So it is better we face the enemy. ஆகவே சத்ருவை நேராய் சந்திப்பது நலம்தானே. We accept what it is. என்ன என்று நாம் சமாளிக்க நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். Why there are changes? அதிலே ஏன் மாறுதல்கள் இருக்கின்றன? Are these changes allowed? ஏன் இந்த மாறுதல்கள் அனுமதிக்கப்பட்டது? Just because there are changes does it make the word of God erroneous? இப்படி இந்த மாறுதல்கள் அனுமதிக்கப்பட்டதனால் தேவனுடைய வார்த்தை அவமாய் போயிற்று. Does it mean that they did not work under the power of the Holy Spirit? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஆளுகையின் கீழே அவர்கள் வேலை செய்யவில்லை என்று அர்த்தமா? And does it question the inerrancy and the inspiration of the scriptures? ஆவியே தேவ வசனங்கள் ஆவியானவருடைய அகத்தூண்டுதலால் எழுதப்பட்டது, அதில் தவறின்மை என்கிற ஒரு காரியம் இருக்கிறது என்பதை தவறாய் விடுமா? Not at all. We are going to find that out. இல்லை என்பதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். We are going to now take some examples. சில எடுத்துக்காட்டுகள். So if at all I shake your faith, it is to strengthen your faith and not to scatter you. ஆகவே உங்களுடைய விசுவாசத்தை நான் கொஞ்சம் அசைப்பேனானால் உங்களை அழிப்பதற்கல்ல, ஊந்த கட்டுவதற்கு. So keep that in mind. Don't worry. மனதில் வைத்துக் கொண்டு கேளுங்கள். Isaiah chapter 11 and verse
verse 10. Yesaya 11:10. In that day there shall be a root of Jesse who shall stand as a banner to the people. அக்காலத்தில் ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். For the Gentiles shall seek him and his resting place shall be glorious. அவருடைய தாவரஸ்தலம் மகிமையாயிருக்கும். This is quoted by Paul in Romans 15th chapter. இதை ரோமர் 15ஆம் அத்தியாயத்தில் அப்போஸ்தலன் பவுல் கோட் சுட்டி காட்டுகிறார். 12th verse. 12ஆம் வசனம். Isaiah says there shall be a root of Jesse. மேலும் ஈசாயின் வேரும். And he who shall rise to reign over the Gentiles. புரஜாதியாரை ஆளும்படி எழும்புகிறவருமாய் ஒருவர் தோன்றுவார். In him the Gentiles shall hope. அவரிடத்தில் புரஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்கிறார். Please compare these two and see whether it is exact quotation or there is a little bit of paraphrasing and explanation in it. இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். இது எழுத்தின்படியாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடியே இருக்கிறதா இல்லாவிட்டால் கொஞ்சம் விளக்கம் இருக்கிறதா என்று பாருங்கள். Root of Jesse, that is okay. ஈசாயின் வேர் என்பது சரிதான். He shall stand as a banner to the people. அவர் ஜனங்களுக்கு கொடியாக நிற்பார். But here he does not use the word banner. He says he will rise to reign over the Gentiles. இங்கே கொடி என்று சொல்லாமல் புரஜாதியரை ஆளும்படி என்றார். So it's a paraphrase. He's trying to give a slight meaning. அந்த கொடி என்பதற்கு ஒரு அர்த்தம் அவர் சொல்லுகிறது போல காணப்படுகிறது. The Old Testament usage of the banner lifted up by the victorious army. He is now trying to say, because the defeated army has to bring down their flag. Only the victorious army will have to hoist their flag. பழைய so that concept he is bringing in when he is coming down to the New Testament as a ruler, that's all. பழைய ஏற்பாட்டிலே கொடி என்று சொல்லப்படுவது ஜெயம் கொள்கிற ஒரு ராணுவம் வெற்றி கொடி ஏற்றும் தோல்வி அடைகிற ராணுவம் கொடியை இறக்கும். அப்படியானால் கொடி ஏற்றப்பட்டிருக்கிற ராணுவம் அதை ஆளுகை செய்யும் என்பது அடங்கி இருக்கிறது. அதை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலன் பவுல் இவ்விதமான ஆளுகை என்று சொல்கிறார். Old Testament says Gentiles shall seek him, but New Testament says Gentiles shall hope in him. இங்கே புறஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இங்கே புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று சொல்கிறது. Because the development has come. ஏனென்றால் அது கொஞ்சம் வளர்ச்சி இருக்கிறது. It is not just searching after him, many have already found him, so he is paraphrasing it for his times. இதுவரை அவர்கள் தேடி வந்தார்கள், தேடினவர்கள் இப்பொழுது கண்டுபிடித்து நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆகவே அதுல ஒரு வளர்ச்சி, அதை இங்கே சொல்கிறார். Now he as a minister of God, he as one working under the power and the anointing and superintendence and sanctioning of the Holy Spirit, he is making these paraphrasing changes. ஆகவே தேவனுடைய ஊழியக்காரராக பரிசுத்த ஆவியானவர் அகத்தூண்டுதலின் ஆளுகையின் கீழே அனுமதியின் கீழே வேத வாக்கியங்களை எழுதி கொண்டிருக்கிறபடியால் அதை அப்படி மாற்றி எழுதி இருக்கிறார். And his resting place shall be glorious. அவருடைய தாவரஸ்தலம் மகிமையாயிருக்கும். Now he doesn't make any reference to that except in verse 9 and 10 and 11 he uses the word they will sing, they will rejoice, you know, singing, rejoicing. Maybe what is told by Isaiah as resting, this man is interpreting in the New Testament as singing and rejoicing, relaxing. You know, it is an interpretation. தாவரஸ்தலம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒருவேளை 9 10 11 வசனங்களிலே வேறு விதமாக பாடல் களி கூறுதல் மகிழ்ச்சி துதி என்று அவர் சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன். Because in Old Testament you will understand rest as rest from his enemies. But in the New Testament the question of enemies for Israelites, it does not arise. So here it is a question of rejoicing in the presence of God, which is a rest and refreshing. இங்கே தாவரஸ்தலம் இல்லாவிட்டால் இளைப்பாறுதல் என்று சொல்லப்படுவது யுத்தத்திலிருந்து யுத்தம் ஓய்ந்து இளைப்பாறுகிற களி கூறுகிற ஒரு சம்பவம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட இராணுவ வெற்றி போராட்டம் என்று இல்லை. ஆனால் இங்கே இளைப்பாறுதல் என்பது களி கூறுதல் மகிழ்தல் துதித்தல் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். Now we will take another example. இன்னொரு எடுத்துக்காட்டு Zechariah 9 and 9. சகரியா 9:9. Rejoice greatly, O daughter of Zion. சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு. Shout, O daughter of Jerusalem. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. Your king is coming to you. இதோ உன் ராஜாவின் இடத்தில் வருகிறார். And he is having just a salvation, lowly riding on a donkey, etc. அவர் நீதி உள்ளவர் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறார். That is quoted by John in his gospel in the 12th chapter. யோவான் 12ஆம் அத்தியாயத்தில் அப்போஸ்தலன் யோவான் கூறுகிறார். And 15th verse. 15ஆம் வசனம். Fear not, daughter of Zion.
12:15. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே 14 வசனம். But in Zechariah did not say don't fear. Zechariah simply said rejoice. இங்கே சகரியா பயப்படாதே என்று சொல்லவில்லை, களிகூர் என்று சொல்கிறார். ஆனால் இங்கே இவர் பயப்படாதே என்று சொல்கிறார். So he is turning the positive into negative to add emphasis to it. அங்கே சாதகமாய் களிகூர் என்று சொன்னது எதிர்மறையாக பயப்படாதே என்று சொல்கிறார். They were allowed to do it. Now this kind of freedom the biblical writers always had. வேத வசனத்தை எழுதினவர்களுக்கு ஆவியானவர் இந்த விடுதலையை சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். Another reference. இன்னொரு குறிப்பு வசனம் Isaiah. ஏசாயா 61. 1 and 2 முதல் ரெண்டு வசனங்கள் Isaiah 61:1-2 ஏசாயா 61:1-2 The spirit of the Lord God is upon me because the Lord has anointed me to preach good tidings to the poor கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார் He has sent me to heal the broken hearted இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை To proclaim liberty to the captives, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறவும் opening of the prison to those who are bound, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் to proclaim the acceptable year of the Lord, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும் and the day of vengeance of our God, நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டு நாளை கூறவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். See, Jesus Christ takes it and he reads it out. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனப்பகுதியை எடுத்து வாசிக்கிறார். That is Luke's Gospel, 4th chapter. லூக்காவின் 4வது அத்தியாயம். Here he was not quoting from memory, he was reading from the scroll. அவர் தன்னுடைய ஞாபகத்திலிருந்து இதை சொல்லவில்லை, அங்கே கொடுக்கப்பட்ட தோற்சுருளிலிருந்து வாசிக்கிறார். Because he went to Nazareth and there he went into the temple, in the synagogue, the scroll was given to him, so he was reading verbatim from the scroll. வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு ஒரு வந்து வழக்கத்தின்படியாக ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் போன போது அவருக்கு தோற்சுருள் கொடுக்கப்பட்டது, அதை எடுத்து அவர் வாசிக்கிறார் எழுத்தை. So he says about preach the gospel, heal the broken hearted, preach deliverance, etc., etc. And he says to preach the acceptable year of the Lord and full stop. இங்கே 18 வசனத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியான் மேல் இருக்கிறார் தரித்திருக்கு சுவிசேஷ பிரசங்கப்படி என்று சொல்லி முடித்து விட்டு 19 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் and he does not read about the day of vengeance of our God நம்முடைய தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளை கூற நீதியை சரிக்கட்டு நாளை கூற என்னை அனுப்பினார் என்பதை வாசிக்கவில்லை He conveniently stopped it and he said today this is fulfilled before your eyes அவர் வசதியாக அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டு என்று சொன்னார் because His first coming is the day of salvation. Only His second coming is the day of God's vengeance. ஏனென்றால் அவருடைய முதல் வருகை அந்த ரட்சிப்பின் நாள், அது நியாய தீர்ப்பு அல்ல. Second coming. அவருடைய இரண்டாம் வருகை தான் நியாய தீர்ப்பு வழங்குகிற நாள். So he quoted partially what was relevant for that time for that congregation. ஆகவே அவர் எழுதப்பட்ட வசனத்திலே அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் எது பொருத்தமானதோ அதை மட்டும் வாசித்து விட்டு அங்கே நிறுத்தி விட்டார். So he knew where to stop, which one to pick up, which one to leave out. This was all allowed. இதை எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும், எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். Another interesting example. இன்னொரு நல்ல சுவையான எடுத்துக்காட்டு. Psalms chapter 40 and verse 6. சங்கீதம் 46. Sacrifice and offering you did not desire. பலியையும் காணிக்கை நீர் விரும்பவில்லை. My ears you have opened. என் செவிகளை திறந்தீர். Can someone read that for me from New International Version? NIV மொழிபெயர்ப்பில் யாராவது ஒருவர் வாசிக்க முடியுமா? Sacrifice and offering you did not desire. My ears you have pierced. No, wait. நீர் என்னுடைய காதை குத்தி நீர் In NKJV it says my ears you have opened In the New King James Version ஆங்கில மொழிபெயர்ப்பில் நீர் என் செவிகளை திறந்தீர் என்று இருக்கிறது But in NIV it says you have pierced my ears ஆனால் NIV மொழிபெயர்ப்பில் நீர் என் செவிகளை துளைத்தீர் அதாவது காதை குத்தி நீர் காது குத்தி நீர் என்று சொல்கிறது Which is right எது சரி Before coming to know which is right, we will take the quotation in the New Testament. இந்த எது சரி என்று பார்ப்பதற்கு முன்னதாக இது புதிய ஏற்பாட்டில் எடுத்தாளப்பட்டிருக்கிற பகுதியை கவனிக்கலாம். Hebrews, எபிரேயர் 10th chapter, 10th அத்தியாயம், 5th verse, 5வது வசனம். When he came into the world, he said, Sacrifice and offering you do not desire. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. But a body you have prepared for me. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர். How is it? இது எப்படி? There it says, my ears you have opened. நீர் என் செவிகளை திறந்தீர் என்று சங்கீதத்தில் இருக்கிறது. But here when Jesus quotes it, according to Hebrews author, he says,
a body you have prepared for me. எபிரேய நிருபர் ஆக்கியோன் ஆண்டவராகிய இயேசு சொன்னதாக எழுதி இருக்கிறது, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று எழுதுகிறார். The whole body is not full of ears, isn't it? சரீரம் முழுவதும் செவி அல்ல என்று நமக்கு தெரியுமே. Then why is it used there? ஏன் இதை பயன்படுத்துகிறார்? The answer is found in book of Exodus chapter 21 verses 5 and 6. இதற்கு விடை யாத்ரா புத்தகம் 21 அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களில் இருக்கிறது. Exodus 21 5 and 6. யாத்ராகம் 21 5 6. So if the servant plainly says I love my master, my wife and my children, I will not go out free. அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெஞ்சாரியும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால், then his master shall bring him to the judges. அவன் எஜமானவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்து, he shall also bring him to the door. அவனை கதவின் அருகேயாவது, and to the doorpost. கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி, and his master shall pierce his ear with an awl. அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்தக்கடவன், and he shall serve him forever. பின்பு அவன் என்றென்றைக்கும் இடத்தில் சேவித்துக் கொண்டு. So this was an Old Testament custom. இது பழைய ஏற்பாட்டு ஒரு பாரம்பரியம். If someone says I will serve you obediently implicitly all my lifetime, ஒருவன் ஒரு எஜமானை பார்த்து நீ கொடுக்கிற கட்டளை அனைத்திற்கும் கேள்வி கேட்காமல் உடனடியாய் கீழ்ப்படிவேன், அடிமையாய் வாழ்நாள் முழுவதும் அடிமையாய் இருப்பேன் என்று சொன்னால், you just pierce his ear blades against a doorpost. அந்த வீட்டு கதவில் வைத்து அந்த காதை குத்த வேண்டும். So NIV translation of Psalm 46 is right and better than KJV and NKJV. ஆகவே NIV மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்க நீர் என் காதை குத்தினீர் என்பது இந்த KJV ஆங்கில மொழிபெயர்ப்பை விட நல்லது சிறப்பானது. And Jesus takes that meaning and he quotes it. ஆண்டவராகிய இயேசு காது குத்துதல் என்பதுடைய அர்த்தத்தை எடுத்து அங்கே சொல்லுகிறார். Because if you pierce an ear against the door, forever that man will serve that person with his body, soul and mind totally. எவன் ஒருவன் தன் காதை குத்துவதற்கு நிலையோடு குத்தக் கொள்வதற்கு அனுமதிக்கிறானோ அவன் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூட வாழ்நாள் முழுவதும் தன் ஆண்டவனுக்கு சேவை செய்ய வேண்டும். So whether you say pierce my ear or with my whole body, it is all the same according to the Exodus ordinance. ஆகவே இந்த காது குத்தினீர் என்பது சொல்லப்பட்டாலோ என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய சரீரத்தினால் மை சேவிக்கிறேன் என்று சொன்னாலும் சமமானதுதான். So such change of words were permitted in quotation in order to make the truth more understandable. ஆகவே மேற்கோள் காட்டி சொல்லப்படுவதிலே மாறுதல் இருக்குமேயானால் அது கூடுதல் வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு தான் இருக்குமே தவிர வேறொன்றுமாய் இருக்காது. Another example. எடுத்துக்காட்டு Exodus 20 and verse 12. யாத்ராகமம் 20:12. Honor your father and your mother that your days may be long upon the land which the Lord your God is giving you. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Ephesians 6:2 and 3. எபேசியர் 6:1-3. Honor your father and mother, which is the first commandment with promise, that it may be well with you and you may live long on the earth. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. See, there is a change of words. இங்கே வார்த்தைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. In Exodus it says in the land which the Lord your God is giving you. உன் தேவனாய கர்த்தர் தொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. But here when Paul is writing to Ephesians, he simply says in the earth. இந்த பூமியிலே என்று பவுல் சொல்லிவிடுகிறார். In Ephesians. எபேசியர். Why? Yeah. To the Hebrew people, the land which I am going to give you was meaningful. எபிரேய மக்களுக்கு நான் கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு என்று சொன்னால் அர்த்தம் முடியும். But for us, what land God is going to give us? We are going to be in India only. ஆனால் நமக்கு எந்த தேசத்தை ஆண்டவர் தருவார்? நாம் ஏற்கனவே இந்திய தேசத்தில் தான் இருக்கிறோம். So for us, the land I am going to give you, that was a dispensational promise. That is not for us. For us, on the earth, your days will be well. So that change is permissible. தேவனாய கர்த்தர் கொடுக்கிற தேசம் என்று நமக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் யுகத்தின் மாறுபாடு இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட யுகம் வேறு, நாம் வாழ்கிற யுகம் வேறு. ஆகவே இந்த பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு. You see how he very conveniently he changed it and still the message is kept intact. வசதியாக அந்த மேற்கோள்களை மாற்றி இருக்கிறார். ஆனால் அதனுடைய செய்தி சாராம்சம் அப்படியே இருக்கிறது. In many places there are people who quote such differences in quotations and say that Bible has got lots of mistakes. இப்படி இருக்கிற மேற்கோள்களிலே இருக்கிற குறைபாடுகளை அதாவது மாற்றங்களை சுட்டிக்காட்டி
வேதத்தில் குறை இருக்கிறது, தவறு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் குறை கூறுபவர். Many people challenge Christians on these references. அநேக மக்கள் கிறிஸ்தவர்களை சவாலிடுவது இப்படிப்பட்ட வாசக மாற்றங்களிலே. So what is our answer? ஆனால் இதற்கு பதில் என்ன? They were all wantonly changed. இவைகள் வேண்டுமென்றே மாற்றப்பட்டவைகள் தான். It is not unconsciously changed. தெரியாமல் மாறிவிட்டது என்று சொல்வதற்கில்லை. Take for example these verses. எடுத்துக்காட்டாக இந்த காரியங்கள். Body, சரீரம், piercing of ear, காதுகளை செவிகள் குத்தப்படுதல். That day piercing of ear was understandable to those people because that custom was in vogue. But today it is not piercing of ear but offering of the whole body. So it is a purposeful change. அன்றைக்கு வாழ்நாள் முழுதும் ஒரு அடிமையாய் எஜமானை சேவிக்க வேண்டுமானால் காதுகளை குத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த பாரம்பரியம் கிடையாது. இன்றைக்கு நாம் முழு சரீரத்தோடு உம்மை சேவிக்கிறேன் என்று சொல்வது விளங்கக்கூடியது. You may think that what I am saying now is very silly and it is very trivial. ஒருவேளை இதெல்லாம் சின்ன காரியம், இதை போயெல்லாம் பேச வேண்டுமா, நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா, நீங்கள் யோசிக்கலாம். Without this explanation, there are many people who come out of theological seminaries and they find their place on our pulpits and they cast doubts in the minds of God's people about the absolute certainty and the truthfulness of God's word. இப்படிப்பட்ட ஒரு தெளிவு இல்லாமல் இதை குறித்த சந்தேகத்தோடு கூட அநேக இறையல் கல்லூரிகளை விட்டு அநேக மாணவர்கள் வெளிவருகிறார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு பிரசங்க மேடையில் நின்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். அவ்விதமாய் பிரசங்கிக்கும் போது இவைகளெல்லாம் சுட்டி காட்டி இவைகளெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறபடினாலே வேத வாக்கியம் தவறற்றது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, அதிலும் தவறு இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை சந்தேகிக்க செய்கிறார்கள். Such challenges are going to be many in the forthcoming days and you can't change your Bible according to that. வருகிற நாட்களில் இதே போன்ற சவால்கள் ஏராளமாக இருக்கும். இவர்கள் சொல்வதற்கு ஏற்றபடி நாம் வேதத்தை மாற்ற முடியாது. So now we are learning to find for every change there has been a reason. ஒவ்வொரு மாறுதலுக்கும் ஒரு காரணம் உண்டு என்பதை நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டு வருகிறோம். We are telling them it was wantonly done there. இது வேண்டுமென்றே மாற்றப்பட்டதுதான் என்று நாம் சொல்கிறோம். That shows that people wrote under the work and the guidance and the superintendence of the Holy Spirit. அது அந்த வசனத்தை எழுதின மக்கள் அவர்கள் தேவ ஆவியானுடைய நேரடி பார்வையிலே ஆளுகையிலே அனுமதியின் பேரிலே இதை செய்தார்கள் என்றுதான் அது காட்டுகிறது. There is another reason why there are such changes. இப்படிப்பட்ட மாறுதல்கள் வருவதற்கு காரணத்தையும் இருக்கிறது. In which language was the Old Testament written? பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி எது? Hebrew. In which written? பழைய ஏற்பாட்டு எழுதப்பட்ட மொழி எது? Hebrew. எபிரேய மொழி. In which language was the New Testament written? புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி எது? Greek. கிரேக்க மொழி. Do you know that there was an Old Testament in Greek also? பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? That was actually a translation. அது ஒரு மொழிபெயர்ப்பு. That is called Septuagint. அதற்கு பேர் தான் Septuagint என்பது. Now it is usually marked with that Roman letters L, X, X, 70, 50, 10, 10, 70. L, X, X. என்று சொல்கிற ரோம எழுத்துக்களினால் அது குறிக்கப்படுவதனுடைய அர்த்தம் 70 என்பதாகும். That means 70 scholars, 70 elders translated the Hebrew Old Testament into a Greek Old Testament. அதனுடைய அர்த்தம் 70 கிரேக்க ஞானிகள் இந்த பழைய ஏற்பாட்டை எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். The New Testament writers many times quoted from the Greek Old Testament rather than the Hebrew Old Testament. புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அநேக சமயங்களிலே பழைய ஏற்பாட்டு மேற்கோள்களை சுட்டிக்காட்டும் போது எபிரேய பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்காமல் கிரேக்க பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து எழுதுகிறார். So by the time something was translated from Hebrew to Greek, already there were some translation problem. ஏற்கனவே எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழியாக்க செய்யும் போது ஏற்கு சில மாறுதல் நடந்திருக்கிறது. And that might have been carried here also. அதே மாறுதல் இப்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம். That's why I say Bible is a divine book and the Bible is a ஆகவேதான் இந்த வேதம் தெய்வீகமானது அதே சமயத்தில் மனுஷிகமானதும் என்று சொல்கிறோம். So we keep both at the proper balance. இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தி வைத்திருக்கிறோம். Now this gap we try to understand. இந்த ஒரு இடைவெளியை நாம் சரியாய் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். We don't ignore this gap. இந்த இடைவெளி இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. We don't deny this gap. இந்த இடைவெளி இல்லை என்று சொல்ல முடியாது. We accept that gap. இதை ஏற்றுக்கொள்கிறோம். The gap is there. இந்த இடைவெளி இருக்கிறது. That is for our encouragement, that is for our strengthening of faith. நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக நம்முடைய உறுதிப்பாட்டிற்காகவே இந்த இடைவெளி. The third don't I want to talk to you about. நாம் செய்யக்கூடாது என்கிற மூன்றாவது காரியம்.
Don't take every statement of man in the Bible as the word or the commandment or the promise of God. வேத புத்தகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதன் கொடுக்கிற வார்த்தையை ஒரு தேவ கட்டளையாகவோ தேவனுடைய வாக்குத்தத்தமாகவோ தேவனுடைய கண்டிப்பாகவோ நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. You can't take it in the absolute sense. அதை அப்படியே எடுத்துக்கொள்ள கூடாது. Just because it is in the Bible, it is not biblical. வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறதுனாலே அது வேதத்தின் கட்டளை என்று சொல்ல முடியாது. We have to find out the difference between what is in the Bible and what is biblical. வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதும் வேதத்தின்படியானது என்பதற்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். Now I'm going to give you three examples to illustrate that truth. இந்த உண்மையை வலியுறுத்துவதற்கு மூன்று எடுத்துக்காட்டுகள். First, John's Gospel, 3rd chapter, 2nd verse. யோவான் நற்செய்தி நூல் 3rd அதிகாரம் 2nd வசனம். Nicodemus came to Jesus by night and said to him, நிக்கோதேமு இராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, Rabbi, we know that you are a teacher come from God. ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். For no one can do these signs that you do unless God is with him. ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். Is it right? இது சரிதானா? Right. சரிதான். Is it wrong? தவறா? It's wrong. தவறுதான். Nicodemus was very excited when Jesus turned water into wine. இயேசு கிறிஸ்து திராட்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின போது பரவசம் அடைந்தான். So he immediately says that you are definitely from God, otherwise these miracles you cannot do. உடனே அவன் சொன்னான், நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், ஆகவே நீர் செய்கிறது போல அற்புதத்தை வேறு யாராலும் செய்ய முடியாது. He forgot that Egyptian magicians could turn water not just into wine, they could turn water into blood. அங்கே எகிப்தில் இருந்த மந்திரவாதிகள் தண்ணீரை திராட்சை ரசமாய் இல்லை ரத்தமாக மாற்றின அற்புதம் செய்ததை அவர் மறந்து விட்டார் போல. And you can't say that God was with them. அவர்களோடு தேவன் இருந்தார் என்று சொல்ல முடியும். Today 1001 miracles are happening outside Christianity. இந்த கிறிஸ்தவத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. In so many temples there are miracles. அநேக கோவில்களிலே அற்புதம் நடக்கிறதாய் சொல்லப்படுகிறது. In வேளாங்கண்ணி there are miracles. வேளாங்கண்ணிக்கு போனால் அங்கேயும் அற்புதம் நடக்கிறது. There are miracles outside the Christian context also. கிறிஸ்தவ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு வெளியே அற்புதங்கள் நடக்கின்றன. So just because a person is doing miracles, that does not mean that he is from God. இப்படி யாரோ ஒருவர் அற்புதம் செய்கிறார் என்பதினாலே அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்ல முடியாது. It is partially true, it is not fully true. இது பகுதியாய் உண்மைதான், ஆனால் அது முழுமையான உண்மை கிடையாது. Even Jesus did not fully endorse that statement. ஆண்டவராகிய இயேசு அந்த வார்த்தையை முழுமையாக அங்கீகரிக்கவில்லை என்று நமக்கு தெரியும். What did he say? அவர் என்ன சொல்கிறார்? But Jesus told him. ஆனால் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஆனால் என்பது தமிழில் இல்லை. இது பிரதியுத்தரமாக, that is in answer to his commendation. அவனுடைய பாராட்டுக்கு மறுமொழியாக, except a man be born again, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், he was getting into more serious truth than these superficial things. இந்த மேலெழுந்த வாரியான அற்புதத்தை காட்டிலும் ஆழமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை சொல்கிறார். So when a person in the Bible is very excited about some experience, he would be just extolled, and we should not take it verbatim as God's revelation of a particular doctrine. வேதத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு அனுபவத்தின் அடிப்படையிலே உணர்ச்சி வசப்பட்டு பரவசம் அடைந்து ஏதோ ஒரு புகழ்மாலை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை நாம் எழுத்தின்படியாக முழுமையை எடுத்துக்கொள்ள முடியாது. Some of it may be true, some of it may not be absolutely true. அதில் கொஞ்சம் உண்மை இருக்கலாம், முழுமை உண்மை என்று சொல்ல முடியாது. Usually what people speak out of excitement may or may not be correct. சில சமயங்களிலே ஜனங்கள் பரவசப்பட்டு சொல்கிற எல்லாவற்றிலும் முழுமையான உண்மை என்று சொல்ல முடியாது. They would have been in the mount of transfiguration. ஒருவேளை மருவ மலையிலே கூட இருந்திருக்கலாம். And they would have seen what other eyes have not seen. மற்ற கண்கள் காணாத காட்சியை கண்டிருக்கலாம். They would have heard what others have not heard. மற்றவர்கள் கேள்விப்படாத வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். They would have gone where others have not gone. மற்றவர்கள் கடந்து சென்று எடுத்துக்கொள்ள முடியாது. Rabbi, you are definitely king of Israel, will say Nathaniel. Nathan will say, நீர் மெய்யாகவே இஸ்ரவேலின் ராஜா. That was a statement out of excitement because Jesus told him, I saw you under the fig tree. நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று சொன்னதனாலே அவன் பரவசம் அடைந்து இயேசுவை பத்தி புகழ்மாலை சாற்றினான். Because if somebody tells you how you will die or how your grandfather died, you will immediately fall at his feet and die. ஒருவேளை இன்றைக்கு யாரோ ஒருவர் உங்களை பார்த்து
உடைய தாத்தா இப்படித்தான் மரித்தார், உங்களுடைய முற்பாட்டனார் இவ்விதமாக மரித்தார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லும் போது சொன்னால் நீங்களும் கீழே விழுந்து செத்து விடுவீர்கள். It's out of excitement. ஏனென்றால் பரவசம். But Jesus said, Nicodemus, come on, come on. Put on your feet on the ground. Do you believe just because I told about this fig tree business? We'll see greater things. The angels will come and go on the Son of Man. இதை காட்டிலும் பெரிதானவைகளை காண்பாய், மனுஷகுமாரன் மேல் தேவகுமாரர் தேவனுடைய தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குவதையும் காணுவாய் என்று சொல்கிறார். The disciples came rushing to the Lord Jesus Christ with great anger. Even the devils are obeying him. அங்கே சீடர்கள் இயேசுவிடத்தில் ஓடோடி வந்து சொன்னார்கள், பிசாசுகள் எங்களுக்கு பயந்து கீழ்ப்படுகின்றன. Hey, just put your feet on the ground. உன்னை ஏசு அவளை தட்டி தயவுசெய்து பூமியிலே நில்லுங்கள். Don't judge for such things. பரவசம் அடைய வேண்டாம், மிகைப்படுத்த வேண்டாம். There is something greater. Doctrinal truth is something else. இதை விட உபதேசத்தின் ரகசியம் ஆழமானது, மேலானது. Your names are written in the book. உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So you find Jesus very many times corrected these excited expressions following some very exciting experiences of individuals. They do not become words or the revelations of God. They must be taken with some reservation. இப்படி வேதபுத்தகத்தில் ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் பரவசம் அடைந்து சொன்ன சில வாசகங்கள், மிகைப்படுத்தப்பட்ட சொற்றொடர்கள் எல்லாம் வேதத்தின் போதனை, உபதேசம் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. Another example, இன்னொரு எடுத்துக்காட்டு, John's Gospel 11th chapter. யோவான் 11 அத்தியாயம். Reading from verse 47 to 52. 47 முதல் 52 வரை. The chief priests and the Pharisees gathered a council and said, "What shall we do? For this man works many signs." அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. If we let him alone like this, everyone will believe him and the Romans will come and take away both our place and nation. நாம் இவரை இப்படி விட்டு விட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். And one of them, Caiaphas, being high priest that year, said to them, "You know nothing at all." அப்பொழுது அவர்களில் ஒருவனும், அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாக காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. Nor do you consider that is expedient for us that one man should die for the people and not the whole nation should perish. சனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். Now this he did not say on his own authority, but being high priest that year, he prophesied that Jesus would die for the nation. இதை அவன் சுயமாய் சொல்லாமல், அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னான். Is this statement correct? இந்த வார்த்தை சரிதானா? It is expedient for us that one man should die for the people and not the whole nation should perish. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும். Is it right? இது சரிதானா? It's a corrupt statement. It is a politically motivated statement. இது அரசியல் ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு வாசகம், ஒரு கரைபடிந்த வார்த்தை. How can you kill an innocent man to please the majority? Is it right? திரள் கூட்டமான மக்களை பிரியப்படுத்துவதற்காக குற்றமில்லாத ஒரு நபரை எப்படி கொலை செய்வது? It's absolutely wrong. இது தவறானது. You know, the fellow was politically motivated. Look at verse 48. 48ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் அரசியல் ரீதியாக இதை சொல்கிறான். It's about Roman Empire and how they would be released, or some other nation will come and take all these kind of aspirations. ரோமர் வந்து தம்முடைய ஸ்தானத்தை அழித்து போடுவார்கள், ஜனங்களை அழித்து போடுவார்கள் என்று சொல்கிறார். However, ஆனாலும் God overruled his corrupt statement. அவன் இவ்விதமான அரசியல் தந்திரமாய் சொன்ன வார்த்தையை தேவன் கூட ஆளுகை செய்து செய்கிறார். That's why it is called prophecy. ஆகவேதான் அதை தீர்க்க தரிசனம் என்று சொல்கிறார். So that is an interpretation given by John. யோவான் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறான். He says that's a prophecy. அவன் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொன்னான். In other words, it is a prediction. அவன் இதை முன்னறிவித்தான். You know, even Satan is God's servant. சாத்தான் கூட தேவனுடைய ஊழியக்காரன் தான். You know that, isn't it? உங்களுக்கு தெரியும் அல்லவா? So God is sovereign. He can overrule what people say with whatever motivation they have. அவர்கள் என்ன எண்ணத்தோடு, என்ன மனப்பான்மையோடு இந்த வார்த்தைகளை சொன்னாலும் தேவன் அவர் சர்வத்தையும் ஆளுகிறவராய் இருக்கப்படினால் அந்த சூழ்நிலையை அவரே ஆண்டு கொள்வார். But what happened? என்ன நடந்தது? This came untrue. அது உண்மை இல்லை என்று நாம் காண்கிறோம். In AD 70 the people of Israel were destroyed. AD இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பாக 70ஆம் ஆண்டில் ரோமாபுரிய ரோம சாம்ராஜ்யத்தினர் அந்த எருசலேம் முழுவதையும் அழித்து போட்டார். The nation was destroyed anyway. அந்த ஜனம் முழுவதும் அழிக்கப்பட்டது. So let one fellow die for others is not a good logic. ஆகவே ஜனங்களுக்காக ஒருவன் மரிப்பது என்பது சத்துவம் சரியானதல்ல. So this statement is in the Bible, but it is not a biblical truth. இது வேதத்தில் இருந்தாலும் வேதத்தின் சத்தியமல்ல. இது another reference. இன்னொரு எடுத்துக்காட்டு. Acts 5.
அப்போஸ்தலர் நடபடிகள் 5 அத்தியாயம். We'll read from 38 to 40. 38 முதல் 40. Now I say to you, keep away from these men and let them alone. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். If this plan or this work is of man, இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால், it will come to nothing. ஒளிந்து போகும். If it is of God, தேவனால் உண்டாயிருந்ததானால், you cannot overthrow it. அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. Is it right? இது சரிதானா? Right. சரிதான். Is it wrong? தவறா? Wrong. தவறுதான். It is a partially true. இது பகுதியான உண்மை மட்டுமே. What did Gamaliel say in his Old Testament knowledge? கமாலியேல் தன்னுடைய பழைய ஏற்பாட்டு அறிவோடு கூட என்ன சொன்னார்? If any work is of God, you cannot destroy it. தேவனால் ஒரு கிரியை உண்டாகுமேயானால் அதை நாம் அழிக்க முடியாது. If it is not from God, it will come to nothing. தேவனால் இல்லை என்றால் அது ஒன்றும் உதவாது, செயலாற்ற முடியாது. Now shall I tell you something? நான் ஒன்று சொல்லட்டுமா? False religions grow faster than true Christianity in the world. Do you know? உலகத்திலேயே உண்மை கிறிஸ்தவத்தை காட்டிலும் தவறான உபதேசங்கள் தான் வேகமாய் வளர்கிறது. Do you know Roman Catholics outnumber Protestants? Do you know that? உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே Protestant கிறிஸ்தவர்களை காட்டிலும் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை அதிகம். Do you know Sai Baba and all his associates are drawing greater crowds than our evangelists? நம்முடைய சுவிசேடர்களை காட்டிலும் சாய் பாபா போன்ற மற்ற மதத்தை சேர்ந்த தலைவர்கள் அதிகமான மக்களை கவருகிறார்கள். Do you know Michael Jackson is drawing more attention than all the Christian singers put together? கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாடல் பாடுகிற மக்கள் காட்டிலும் மைக்கேல் ஜான்சன் என்பவர் மிக அதிகமான கூட்டத்தை கவருகிறார். So what are you saying? அப்படியானால் என்ன அர்த்தம்? Nothing will come to an end so quickly and so suddenly. அவ்வளவு துரிதமாக ஒன்று முடியாது. Ultimately it will be destroyed. கடைசியில் அது அழிக்கத்தான் படும். But today broad is the way that leads to hell. ஆனால் இன்றைக்கு கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கிறது. We will be a minority. நாம் எப்பொழுதுமே குறைந்த எண்ணிக்கை. We will be a small number. எப்பொழுதும் எண்ணிக்கையில் குறைவாய் தான் இருப்போம். We will be a little flock. நாம் சிறுமந்தையாய் தான் இருப்போம். So you cannot simply say, why question it? If it is from God, it will stand. If it is not from God, it won't go like that. It will actually spread faster. Cancer will spread faster than health. இவ்விதமாக இருக்கு, தேவனால் உண்டாயிருந்தால் உண்டாகாதிருந்தால் இது அழிந்து போகும். ஆகவே இதை கேள்வி கேட்டு விசாரித்து என்ன பயன்? ஆகவே விட்டுவிட வேண்டும் என்று நாம் எடுக்க முடியாது. கேன்சர் வியாதி மிக துரிதமாய் பரவுகிற ஒன்று. Disease will always spread faster, health will not spread. ஆரோக்கியம் என்பது பரவாது, ஆனால் வியாதி தான் பரவும். So the destruction is not immediate, it will be ultimate. அழிவு என்பது உடனடியாய் வராது, ஆனால் முடிவில் நடக்கும். Everything will grow together. எல்லாம் சேர்ந்து தான் வளரும். So sometimes we quote this and there are many questionable practices in Christendom. When we question them, people say, hey, why talk about it? If it is from God, you cannot do anything. If it is not, that is a stupid statement. That is Gamaliel's advice. That is partially true, but that is not fully true. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் சந்தேகத்திற்கிடமான சில செயல்கள் நடத்தப்படும் போது அவைகளை ஏன் இப்படி நடக்கிறது கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், கமாலியல் சொல்லுவது போல இது தேவனால் உண்டாயிருந்தால் அது நிலைத்து நிற்கும், தேவனால் உண்டாகாவிட்டால் அது அழிந்து போகும். இப்பொழுது இதெல்லாம் கேட்டு என்ன பயன் என்று ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்பார்கள். இது கமாலியனுடைய வார்த்தை. That was a limited revelation. அது குறைவான வெளிப்பாடு, முழுமையானதல்ல. A man who studied under that Gamaliel only was destroying the church. இந்த கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டிருந்தவன் தான் அன்றைக்கு சபையை அழித்துக் கொண்டிருந்தான். So that is all the revelation that teacher and that doctor of law had. அந்த நியாயப்பிரமாண பண்டிதருக்கு விழுந்த வெளிப்பாடு அவ்வளவுதான். So just because it is in the Bible doesn't make it public. We should take a truth and keep it in the wholesome biblical context and see whether it is God's revelation. ஏதோ வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆகவே இது வேத சத்தியம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த வசனம் முழு வேதத்தின் தாற்பரியத்தோடு ஒத்துப்போகிறதா என்ற சூழ்நிலை அமைவை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். Another example could be whatever Job's friends spoke in the book of Job. இன்னொரு நல்ல எடுத்துக்காட்டு யோபின் நண்பர்கள் யோபின் புத்தகத்தில் பேசின அநேக வார்த்தைகள். Most of them are rubbish, you cannot follow them. அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாமே முட்டாள்தனமான வார்த்தைகள், பயனற்றவை. Jesus said you did not speak properly concerning me. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொன்னார். How many sermons we have preached from what Job's friends have said? யோபுடைய நண்பர்கள் சொன்ன வார்த்தையிலிருந்து எத்தனையோ பிரசங்கங்கள் கூட நாம் பண்ணியிருக்கோம். But that's not fully true. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் நிதானமாய் பேசவில்லை. So I am not shaking your faith, mind you. I am strengthening your faith. நான் உங்களுடைய விசுவாசத்தை அசைக்கவில்லை, பலப்படுத்துகிறேன். Because we have got a solid foundation of God's word. ஏனென்றால் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரமாகிய தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டு. We have got full-fledged revelation in clear-cut terms with no ambiguity whatsoever. That is God's dictum for us.
தேவனுடைய வார்த்தை எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் வெளிப்படையாய் வெளியரங்கமாய் நேரடியாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And that's what we need to take for ourselves. அதை நமக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். Now with that I would like to close my subject of interpretation of the scripture. இதோடு கூட வேத வசன வியாக்கியானம் என்ற பாடத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். Now because there are still 15 more minutes I move to my next subject, a big but an important subject. ஆகவே இன்னும் 15 நிமிடங்கள் இருப்பதனாலே இன்னொரு முக்கியமான ஒரு பாடத்தை ஆரம்பிக்கிறேன். Are we studying the Bible? நாம் ஏன் வேதத்தை படிக்கிறோம்? The supreme purpose of studying the Bible is to have the knowledge of God. நாம் வேதத்தை படிப்பதற்கான மிக பிரதானமான நோக்கம் உண்டானால் வேதத்தின் தேவனை அறிவதற்காகவே. Knowledge of God. தேவனை குறித்த அறிவு. There is one word which explains that, that is theology. ஒரு வார்த்தையில் அதை சொல்ல வேண்டுமானால் theology என்பார்கள், இறையியல். Theology means knowledge of God. இறையியல் என்று சொன்னால் தேவனை பற்றிய அறிவு. Biology. Biology என்பார்கள். Physiology. Physiology. Physiology, சரீரியல். Ology means science. Ology என்ற பதத்திற்கு இயல் இல்லாவிட்டால் விஞ்ஞானம் என்று அர்த்தம். Theo means God. Theo என்ற பதத்திற்கு பெயர் தேவன் என்று அர்த்தம். So theology means the science of God or knowledge of God. Theology என்ற பதத்திற்கு சரியான அர்த்தம் சொல்ல வேண்டுமானால் தேவனை பற்றிய விஞ்ஞானம். So don't say I don't want theology. எனக்கு இந்த தியாலஜி எல்லாம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. That means you are telling I don't want to know about God. தியாலஜி வேண்டாம் என்று சொன்னால் எனக்கு தேவனை பற்றி அறிய வேண்டாம் என்று சொல்வதற்கு சமம். Don't boast I have not studied theology. நான் தியாலஜி எல்லாம் படிக்கவில்லை என்பதை ஒரு பெருமையாய் சொல்லக்கூடாது. That means you are saying I don't know anything about God. நான் அப்படி சொல்லுவோமானால் இறைவனை பத்தி தேவனை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அர்த்தம். That's why on the first day I told you are listening to a non seminarian. I did not say you are listening to a non theologian. நான் வேத இறையியல் படிக்காத ஒரு நபர் என்று நான் சொல்லாமல் இறையியல் கல்லூரிக்கு செல்லாத ஒரு நபரிடத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். இங்கே வந்திருப்பது தேவனை பற்றி படிப்பதற்காகத்தான். வேதத்தை படிப்பதனுடைய பிரதான நோக்கமே தேவனை பற்றிய அறிவை பெறுவதற்காகத்தான். இந்த வார்த்தையை நாம் ஆதாரப்படுத்துவதற்கு சில வார்த்தைகள். Proverbs 9 chapter and verse 10. நீதிமொழிகள் 9:10. The knowledge of the Holy One, that is true understanding. பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. The true knowledge is the knowledge of God. உண்மையான அறிவு என்பது தேவனை பற்றிய அறிவுதான். John 17 and verse 3. யோவான் 17:3. This is Jesus speaking to his father. ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு பிதாவினிடத்தில் பேசுகிறார். Giving a definition for theology. இந்த இறையியல் என்பதற்கான விளக்கம் வரையறை சொல்கிறார். This is eternal life that they may know you the only true God and Jesus Christ whom you have sent. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். See, theology. இதுதான் இறையியல். Knowing God, that is eternal life. தேவனை அறிவது அதுதான் நித்திய ஜீவன். 2 Peter chapter 1 and verse 2. 2 பேதுரு 1:2. Grace and peace be multiplied to you in the knowledge of God. Knowledge of God, theology. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகக் கடவது. So grace and peace are brought to us by the theology, by the knowledge of God. தேவனை பற்றிய அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கிறது. Colossians chapter 1 verses 9 and 10. கொலோசியர் 1:9-10. Maybe we can look at the last portion of the 10th verse. 10th vasanathin pinbagadi. Increasing in the knowledge of God, that was the prayer of Paul for the believers. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையுங்கள், அதுதான் கொலோசியர் விசுவாசிகளை குறித்த பவுலின் விருப்பம். Sometimes we have a very abstract idea about Christian growth.
கிறிஸ்தவ வளர்ச்சியை குறித்து நமக்கு ஒரு சரியான அறிவு கிடையாது. What is Christian growth? கிறிஸ்தவ வளர்ச்சி என்றால் என்ன? Suppose I ask you to write down, what will you write? Come on, you write. What is Christian growth? கிறிஸ்தவ வளர்ச்சி என்றால் என்ன என்று நீங்கள் எழுத சொன்னால் என்ன எழுதுவீர்கள்? There are 500 people here, there are 500 different answers will be there. 500 பேர் இருக்கிறீர்கள், 500 பதில் இருக்கும். But basically Christian growth means growth in the knowledge of God. அடிப்படையாக கிறிஸ்தவ வளர்ச்சி என்று சொன்னால் தேவனை பற்றிய அறிவின் வளர்ச்சி. That's what Christian growth is. அதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சி. 2 Corinthians 10:5. 2 Corinthians 10:5. What is the spiritual battle we are primarily engaged in? நாம் ஈடுபட்டிருக்கிற ஆவிக்குரிய யுத்தம் எதற்காக? Casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி சிறைப்படுத்துகிறவளாயிருக்கிறோம். So spiritual battle is working against all the forces that work against the knowledge of God. இந்த ஆவிக்குரிய போராட்டம் யுத்தம் என்பது தேவனை பற்றி அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எண்ணங்கள் தர்க்கங்கள் அதை போராடுவது. 1 Corinthians 15:34. 1 Corinthians 15:34. Awake to righteousness and do not sin. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்றபடி விழித்துக்கொண்டு. Some do not have the knowledge of God. சிலர் தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே. So he speaks about unbelievers, people who are living in sin. பாவத்தில் வாழ்கிற மக்களை குறித்து தேவனுடைய அறிவில்லாதவர்கள் என்று. So what is the conclusion we come to on the basis of these verses? இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் வரக்கூடிய முடிவு தான் என்ன? All believers are theologians. எல்லா விசுவாசிகளும் இறையியல் வல்லுநர்கள் தான். இறையியலர்கள் தான். அவர்கள் வல்லுநர்களா இல்லாம இருக்கலாம், they are இறையியலர்கள். All believers are theologians. எல்லா விசுவாசிகளுமே இறையியலர்கள் தான். But all theologians may not be believers. ஆனால் எல்லா இறையியலர்களும் விசுவாசிகள் என்று சொல்லப்பட முடியாது. You see, now this is where we need to make the understanding. இதை தான் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். Are you theologians? நீங்கள் இறையியலர்களா? Ah, 2 days what I have taught to you has not gone waste. ரெண்டு நாள் கற்று கொடுத்து ஒன்று வீண் போகவில்லை. To make you a theologian I have suffered for 2 days. இறையியலராக உங்களை மாற்றுவதற்கு நான் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டிருக்கிறேன். Are you theologians? இறையியலர்கள் தானா? Ah, very good. Because we have the knowledge of God. ஏனென்றால் நமக்கு தேவனை பற்றி அறிவு இருக்கிறது. Whether it is BSc zoology or MSc zoology or PhD zoology, you are a zoologist. விலங்கியல் என்ற பாடத்தை நீங்கள் இளநிலை பட்டம் பெற்றிருந்தாலும் முதுநிலை பட்டம் பெற்றிருந்தாலும் பாண்டித்யம் என்ற பட்டம் பெற்றிருந்தாலும் நீங்கள் விலங்கியல் நிபுணர்கள் தான். So we are theologians because we have the knowledge of God which is life eternal. நித்திய ஜீவன் ஆகிய தேவனை பற்றிய அறிவு நமக்கு இருப்பதினால் நாம் இறையியலர்கள் தான். Yes, the study of the word of God is to know about the God of the world. நாம் வேதத்தை படிப்பதற்கான பிரதான நோக்கமே, வேதத்தில் தேவ வசனத்தை, தேவ வசனத்தை படிப்பதற்கான பிரதான நோக்கமே இந்த வசனத்தின் தேவனை அறிவதற்காகத்தான். The very purpose of studying the word of God is to know the God of the world. வேத வசனத்தை நாம் படிப்பதற்கான பிரதான நோக்கமே வசனத்தின் தேவனை படி அறிந்து அறிவதற்கு தான். Many people go as far as to Bethel. ஒரு சிலர் அநேகர் பெத்தேல் வரைக்கும் போகிறார்கள். They don't go any further. ஆனால் அதற்கு மேல் போவதில்லை. What is Bethel? பெத்தேல் என்றால் என்ன? House of God. தேவனுடைய வீடு. But some people go beyond Bethel. ஆனால் ஒரு சிலர் பெத்தேலை தாண்டி செல்கிறார்கள். They go to El Bethel. அவர்கள் El Bethel என்ற இடத்திற்கு போகிறார்கள். What is El Bethel? El Bethel என்றால் என்ன? God of the house of God. தேவனுடைய வீட்டின் தேவன். Bethel means house of God. Bethel என்றால் தேவனுடைய வீடு. El Bethel means God of the house of God. தேவனுடைய வீட்டின் தேவன். We should not stop with Bethel. We should go to El Bethel. ஆகவே நாம் பெத்தேலோடு நின்று விட கூடாது, El Bethel என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். We should not stop with the Bible. We should go to El Bible. நாம் வேதத்தோடு நின்று விட கூடாது, வேதத்தின் தேவனிடத்திற்கு போக வேண்டும். Now that is the ultimate reason why God has given us this revelation in the 66 books contained in this volume called the Bible. ஆகவே தான் 66 புத்தகங்கள் அடங்கிய இந்த வேதாகமத்தில் தேவன் இவ்வளவு அதிகமான வெளிப்பாடுகளை நமக்கு தந்து வந்து வைத்திருக்கிறார். Shall we all stand up and sing that chorus? The Bible, yes, that's the book for me. I stand alone on the word of God.
the Bible. ஆகவே நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பலவியை பாடலாம். வேதம் புத்தகம், எனக்கு ஏற்ற புத்தகம், நான் நிற்கும் வேத வாக்குத்தானே வேத புத்தகம். In your hand, in the right hand, and we shall sing with all our enthusiasm.